ஹலோ கேஸ் சார், விஜய் சொல்ல எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புது செக்மெண்ட் இருக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு வந்து 1 month ஆஃப் யூசேஜ், ஒரு மாதம் ப்ளாஸ் கட் ஆகுது நான் வாங்கி யூஸ் பண்ண மேக். ஸோ இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நான் எப்படிலாம் என்னெல்லாம் நான் இதில் அனுபவித்தேன், ஸோ என்னெல்லாம் இதில் வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் பேக். ஓகே, முதலாவது மேக்கில் வந்து நான் என்ன ஒரு கான்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா, அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது ஓகேவாக தான் இருந்துச்சு. முக்கியவாசி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா வேலை செஞ்சு. என்ன ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் ஏன்னா ஃபோட்டோஷாப் வந்து முக்கால்வாசி நம்ம கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பயங்கரமாக பார்க்க போகிறது, பிகாஸ் நம்ம வந்து பிளெண்டிங் பண்ணி தான் அந்த மாதிரி ஓடுறதுக்கு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். பட் நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் பாய்க்கும் போது பிரச்சனை வரும். ஏன்னா இல்லஸ்ட்ரேட்டர் வந்து எல்லாம் ஹை குவாலிட்டி ஃபைல் பாய்க்கிறனால வெக்டர் ஃபைல்ஸ் என்ன இமேஜ் ட்ரேஸ்லாம் பண்ணும்போது இந்த மேக்கு தண்ணற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நான் எக்ஸ்பெக்டட் பண்ணலை. ஏன்னா நான் பாய்ச்சிட்டே இருக்கும் போது, நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பயபோல் நின்றுட்டாப்பில் அப்படி கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ்னால் வந்து அன்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா வரல, அன்ரெஸ்பான்சிபிலிட்டி எது ரெஸ்பான்சிபிலிட்டி போகிற ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி எதுவுமே வரலங்க. ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு, அப்படி கிராஷ் ஆயிடுச்சு. தப்புன்னு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கும் தெரில. அப்படி ஃப்ரீஸ் ஆகி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாப்புல நான் பயந்து போயிட்டேன். என்னடா ஆச்சு, வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை, எப்பட்றா நம்ம பண்ண போகிறோம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து என்ன பண்ணேன்னா, நான் யூடியூப்லாம் சர்ச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டார்ட் பட்டனை மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. லாங் ப்ரெஸ் பண்ண பிறகு எனக்கு ரீசெட் ஆகிடுச்சு. ஆனால் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா எது வரைக்கும் ரிக்கவர் ஆகணுச்சோ அது வரைக்கும் தான் இருக்கும். நான் ரொம்ப ரிக்கவர் பண்ணல, ஐ மீன் எப்பவுமே ஃபைல் வந்து ஸ்க்ராச் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சேவ் பண்ணிக்க மாட்டேன். லைக் ஃபுல்லாக முடிஞ்சு வந்தால் சேவ் பண்ணுவேன். அந்த கூத்து நடந்ததுனால திருப்பி ஃபைல் சேவ் பண்ணதாக இருந்துச்சு. இது வந்து மேக்கில் வந்து எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். இது ஏன் நடந்துச்சுன்னா, எக்கி நான் சொன்னது போல தான், ரொசிட்டா வந்து அதை வந்து சரியாக நம்மளை லீட் பண்ண மாட்டுது. ஏன்னா ரொசிட்டா வந்து அதை முடிஞ்சளவுக்கு அதில் ஃபோர்ஸ்ஃபுல் பவர் வந்து யூஸ் பண்ணோம். ஏஆர்எம் சிப்க்கு, இன்டெல்லேருந்து ஏஆர்எம் சிப்க்கு வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஃபிக்ஸ் ஃபைனாக வந்து ரொசிட்டா வந்து அன்ரெஸ்பான்சிபிள் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் நான் ப்ரீமியம் ஒன்றும் பார்க்கல, அது நான் இன்னும் எடிட்டிங் சாஃப்ட்வேர் ப்ரீமியம் ஒன்றும் பார்க்கல. அதை பார்த்துருந்தா இன்னும் நான் தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஆனால் நான் இன்னும் பார்க்கல, எனக்கு தைரியமும் வரல. ஏன்னா ஏதாச்சும் ஃபைல் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு இல்லை திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சுன்னா நெஞ்சி அடைச்சோம். ஏன்னா ஏதாச்சும் கொஞ்சம் டிசைன் பண்ணால் திருப்பி செஞ்சிடலாம், அதெல்லாம் நம்ம செட் பண்ணி செஞ்சோமா வெடிஞ்சிடும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வெக்டர் ஃபைல் நம்ம செய்யும் போது இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான ஃபைல் செய்யும் போது மேக்கு தண்ணறாப்பில். ஸோ அது வந்து இந்த பாய்பலிக்கு ஒரு சின்ன கஷ்டம். ஆனால் வெயிட் பண்ணுறேன் அவங்க எப்போ வந்து ஃபுல் ஆப்டிமைஸ் பண்ணுற வரைக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வீடியோ பார்த்துக்கு இன்றைக்கி தேதி வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் அடோபிலேருந்து ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க, அதாவது லைட் ரூம் அண்ட் ஃபோட்டோஷாப் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஏஆர்எம் சிப்புக்கு M1 சிப்புக்கு ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ அது கதை இல்லை. இப்போ நம்ம கதை என்னென்னா இந்த அடோபி இல்லஸ்ட்ரேட்டர். ஸோ அதுக்கு நம்ம இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ண போகிறோம், இல்லை எத்தனை மாதம் வெயிட் பண்ண போகிறதில்ல, பட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கு இதில் வந்து கான்சன் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சுக்கோ அதுதான், ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இது தான். மற்றலாம் ஸ்பீடெலாம் தாறுமாறு தான் பிச்சுட்டு வருது. ஓகே, இப்போ நம்ம ப்ரோஸ்க்கு வரும். என்னென்னா நம்ம இதில் நான் பார்த்தேன் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஸ்பீட், ரெண்டரிங் ஸ்பீட் நான் சத்தியமாக சொல்கிறேங்க தாறுமாறு அடிச்சு தட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த ரெண்டர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ செஞ்சேன், ஒரு 46 நிமிஷம் கிட்ட ஒரு வீடியோ, ஒரு ஃபுல் கம்பேக்டான வீடியோ. ரொம்ப இஃபெக்ட்ஸ்லாம் இல்லை, பட் ஓரளவுக்கு இன்ட்ரோ டைட்டில் கட் அந்த மாதிரிலாம் போட்டு சவுண்டாக போட்டு ஒரு இஃபெக்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு பேசிக்கான இஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது நார்மலாக நான் விண்டோஸில் என்ன பண்ணேன்னா, நான் முன்ன இருக்கிற அந்த i3 இன்டெல் ப்ராசஸை வச்சுக்கிட்டு பண்ணேன்னா எனக்கு மேக்ஸிமம் 2 நாள் பிடிக்கும், இல்லை 1 நாள் ஃபுல்லாகவே பிடிக்கும். நான் வந்து 48 hours இல்லை இதில் நான் உட்காந்துருக்கேன், இந்த பிசியில் நான் உட்காந்துருந்தேன். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து நான் வேலை முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ராஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி டக்குன்னு ஒரு மாஸ்டரிங் பண்ணி ரெண்டர் பண்ணினா ஒரு 1 hour கூட முடிக்காதுங்க, ஃபுல்லாக ரெண்டர் பண்ணி ஏற்றி விட்டுடலாம். இதில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு தரேன், என்னென்னா வந்து
நீங்கள் இதில் ரெண்டர் பண்ணும்போது ஆட்டோ ரெண்டரிங் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன், ஸோ நீங்கள் ஆட்டோ ரெண்டரிங் வச்சுருந்தீங்கன்னா, ஓகே எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஃபைல் கட் பாய்க்கிறீங்க, ஃபைல் கட்டில் வந்து நீங்கள் ஆட்டோ ரெண்டரிங் தட்டி விட்டுருக்கீங்க, ஆட்டோ ரெண்டரிங் தட்டி விட்டும்போது நீங்கள் சைஸ் சைஸ் சைஸாக ரெண்டரிங் ஓடிட்டு இருக்கோம் பின்னாடி, ஸோ உங்களுக்கு வீடியோ ப்ளேபேக்கும் ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் திருப்பி நீங்கள் எதுக்கும் சேச் ஃபைல் தட்டி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தண்டிகை ஃபைல் வச்சுருக்கீங்க, இவ்வளோ ஃபைலு. ஒரு நான் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ செஞ்சுருப்பேன், ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவுக்கு 95 GB பிடிச்சிருக்குங்க. எதுக்கு? நான் பார்த்த வரைக்கும் ஹை குவாலிட்டி ஃபைல் ஒரு வீடியோ செஞ்சேன், அந்த அந்த வீடியோ அஞ்சு நிமிஷம் ஃபைலுக்கு ஒரு 4K கூட இல்லைங்க, ஹை குவாலிட்டி தான், 180 தான் ஃபுல் ஹைல வச்சுருந்தேன், 4K எடுக்கல அந்த டைம். அதுக்கு இப்படி பிடிச்சிருக்கு, நினச்சி பாருங்கள். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு போர்ட்டபிள் என்ன சொல்லலாம், HDD இல்லைங்க SSD அந்த மாதிரி போர்ட்டபிள் ஒரு ஸ்டோரேஜ்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஃபைல்ஸ் வந்து இவ்வளோ பிடிக்கிறதுக்கு வந்து இன்டர்னல் பாய்ச்சிடாதீங்க. ஸோ இன்டர்னல் வந்து முக்கால்வாசி நீங்கள் இஃபெக்ட்ஸ் ரன் பண்ணி பாய்ச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பேசிக் இஃபெக்ட் என்ன அட்வான்ஸ் இஃபெக்ட்ஸ் பாய்க்கிறதுக்கு செக்காப்பாக இருக்கும், பட்டு 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 வேலை செய்யும். இதே நீங்கள் இதுக்குள்ளேயே இன்டர்னல் இதுக்குள்ளேயே நீங்கள் இஃபெக்ட் எல்லாத்தையும் போட்டு அடித்து வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லெவல் ஃபுல் லெவல் இருக்குல்ல, ஓவராக சாப்பிட்டா நமக்கு தண்ணற ஆரம்பிச்சிடலாம், எனக்குலாம் ஓவர தான் தூக்கமே வந்துடும். ஸோ அந்த லெவல் தான் இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம இந்த பைபிளை வந்து அடிச்சு தள்ளிட்டு பண்ண முடியும், அதுதான் இதோட இதுக்குள்ளே இருக்கிறத ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கான்சன்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் இதில் மெயினாக நம்ம என்ன ரெண்டரிங் பண்ண போகிறோம் ஃபுல் இஃபெக்ட். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளகின் பண்ணி டைப் சி, இது மேம் அங்கே டைப் சி கொடுத்தனால, ஸோ ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ டைப் சி நீங்கள் கொடுத்தனால டாத்தா வந்து டப்பு டப்புன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளேபேக் பண்ணுறதுக்கு எந்த இஷ்யூ வராது. என்ன சார்ஜ் ஃபைல் இருந்தாலும் ஸ்ட்ரேட்டாக அதில் எக்ஸ்டர்னல் சார்ஜ் பண்ணி வச்சுங்க, இதில் வந்து இன்டர்னல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க, அது ஒன்று ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் டக்குன்னு பூட்டி டக்குன்னு வெளியாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஃபைல்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன ஃபைல் டெம்பரரி ஃபைல். என்ன நான் வந்து 1 TB போட்டிருக்கனால நான் 5-6 ப்ராஜெக்ட் இது ஒரே டைமில் செய்யலாம்னால. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ கீக் எடுக்காத நம்பிக்கை இருக்குது எனக்கு, ஏன்னா 1 TB வந்து ஓகே தான் எனக்கு. ஸோ லைக் 256 GB அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா, யூ மஸ்ட் ஹேவ் அன் எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவ் ஓ இட்ஸ் அ ஹார்ட் ட்ரைவ். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 TB 2 TB 4 TB 6 TB அந்த மாதிரி இருக்கல, அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. அது விலை கொஞ்சம் போகும் ஏற ஏறக்கூடியதாக தான் போகும், பட் யூ நீட் டு இன்வெஸ்ட் சம்திங் டு சேஃப் யுவர் டைம் அண்ட் சேஃப் யுவர் மேக். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு 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 திங்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் மேக் பார்த்துட்டேன், ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஃபைல் ரஃப் பார்க்கும் போது கூட கொஞ்சம் அப்பப்போ லேக் ஆகும், லைக் நான் அடிச்சுட்டே போயிட்டு இருப்பேன், என்னமோ டக்குன்னு தட்டும் போது ஃபைல் ரஃப் கிளிக் பண்ண முடியாமல் ஆயிடும். ஸோ நான் ஆஃப் பண்ணி ஐ மீன் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல் ரஃபை திருப்பி நான் ஃபோர்ஸ் கிளிக் பண்ணிட்டு திருப்பி திறப்பேன் அடிச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வந்து இன்னும் வந்து அண்ட் ஆப்டிமைஸ் தான் இருக்குது. ஸோ அண்ட் ஆப்டிமைஸ்டு இந்த வழிக்கு பாய்க்கிறதுனா ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ மேக் பாய்வழிங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது பாடல் ஒன்று இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு புது சேனல் கூட வந்து கொலாபரேஷன் பண்ணி நான் ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன் மேக் பற்றி தான், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஓகே என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சேனலோட ஐக்கன் இருக்குது. ரொம்ப பேர் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க, ஏன்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். ஓகே ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திப்போம், குட் பை.